Hi all, welcome to An Academy. Let's chat TNPC with India's largest learning platform. நான் பேர் கண்ணன். நான் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் முடிச்சிருக்கேன். 5 இயர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டிஎன்பிசி அண்ட் யூபிசி எக்ஸாம்ஸ் நான் ஆரம்பிச்சேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் டிஎன்பிசி அண்ட் யூபிசி ஆஸ்பிரன்ஸ் நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். டிஎன்பிசி மெயின் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். டிஎன்பிசி கிளாஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அன் அகாடமி பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எஜுகேட்டர்ஸ் கூட லைவ் வந்துட்டு சாட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த டவுட் கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுவாங்க. கொஸ்டின் ஆன்சர் போல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலயமா ஸோ நீங்கள் உங்களுக்கு கான்செப்ட்ல எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல கொடுத்துருக்க மாதிரி டாபிக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. நீங்க படிக்கிறதுக்கும் ஒரு வேஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைவ் டெஸ்ட் அண்ட் குயிசஸ் வந்து நீங்க ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு லைவ் டெஸ்ட் அண்ட் குயிசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்க வேலை பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டீடைல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும் இந்த லைவ் டெஸ்ட் அண்ட் குயிசஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அன்லிமிடெட் ஆக்சஸ் நீங்க வந்துட்டு அனகிரி பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா வீடியோஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைவ் வீடியோஸ் இருக்கும், டெய்லி ரெக்கார்ட் கோர்சஸ் நிறைய இருக்கும். இப்போ எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மொபைல் இல்லாட்டி லேப்டாப் மூலயமா ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து கம்ஃபர்டபுளாக ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் அன அகாடமியில் கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் உங்கள் டெய்லி வந்து லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் இந்த பிளாட்ஃபார்மில் கிடைக்கும். சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், மென்டல் அபிலிட்டி, ஆப்டிடியூட், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். இதோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அது உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு தேவையான எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் டெய்லி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்துட்டு தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்து நோட்டு தச்சிட்டிங்கனாலே நீங்கள் படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் வந்து 1400 ஸ்டார்ட் ஆகுது. 3 மந்த்ஸ்க்கு வந்து 3500, 6 மந்த்ஸ்க்கு 5600, 12 மந்த்ஸ்க்கு 7000 ரூபீஸ். எஸ்பிகேஎன் அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்கள் 6300 மட்டும் பே பண்ண போதும். அதே மாதிரி 24 மந்த்ஸ்க்கு 8400 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பிகேஎன் அப்படின்ற என்னோட கோட் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் தருவாங்க. நீங்கள் 7560 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்கும்போது அன் அகாடமி பிளாட்ஃபார்மில் அந்த கிரெடிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி இன்னும் 10% எக்ஸ்ட்ராவாக 10% ஆஃபர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐலேயே நீங்கள் பே பண்ணலாம். 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ், 24 மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணும்போது அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் பே பண்ணலாம். கிரெடிட் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மோனியில் ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து அது அதோட கண்டினியூஷன் தான். ஸோ என்ன கொஞ்சம் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த புக் ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அப்படின்ற புக்கை வந்து ஸோ யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. த புக் ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அப்படின்ற புக்கை வந்து யார் எழுதினாங்க? கார்ல் மார்க்ஸ், ஜான் ரஸ்கின், ரவீந்திரநாத் தாகூர், ஜான் ரால்ஸ். ஸோ அந்த 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யார் வந்து இந்த ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்கா? கார்ல் மார்க்ஸ், ஜான் ரஸ்கின், ரவீந்திரநாத் தாகூர், ஜான் ரால்ஸ். இந்த புக்கை எழுதினவர் வந்துட்டு ஜான் ரால்ஸ். ஜான் ரால்ஸ் தான் வந்துட்டு ஜஸ்டிஸ் ஆஃப் ஃபேர்னஸ் அப்படின்ற புக் எழுதியிருப்பாரு. இந்த புக் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது வந்துட்டு 1985 பப்ளிஷ் ஆனாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் வந்துட்டு ஒரு இந்த ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னா என்ன அப்படின்றத பற்றி, அப்புறம் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்துட்டு ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கணும் அப்படின்றத பற்றிலாம் வந்துட்டு இவர் இந்த புக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த புக் வந்து ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அப்படின்ற புக் வந்து எழுதியிருக்கிறது யார்? ஜான் ரால்ஸ். 1985 இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஹியூமன்ஸ் ரெஸ்பெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் விச் ஹி பிலாங்ஸ் டு இஸ் பார்பரியன் அண்ட் ஆன்டி ஹியூமன் திங்கிங். ஸோ காஸ்ட் வச்சு நம்ம வந்து மனிதர்கள் வந்துட்டு மதிப்பிட்டோம் இல்லாட்டி மரியாதை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு காட்டுத்தனமானது, அதாவது பார்பரியன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னவர் யார்? ஹியூமன்ஸ் ரெஸ்பெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் விச் ஹி பிலாங்ஸ் டு இஸ் பார்பரியன் அண்ட் ஆன்டி ஹியூமன் திங்கிங் அப்படின்னு சொன்னவர் யார்? ஜான் ரால்ஸா, சாக்ரட்டிஸா, இவிஆர் ஸோ பெரியார் அவரா, இல்லை காந்திஜியா? இப்போ யார் வந்து ஹியூமன்ஸ் ரெஸ்பெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் விச் பிலாங்ஸ் டு பார்பாரியன் அண்ட் ஆன்டி ஹியூமன் திங்கிங் அப்படின்னு சொன்னது யார்? ஜான் ரால்ஸ், சாக்ரட்டிஸ், இவிஆர் பெரியார், காந்திஜி. யார் சொன்னாங்க? இவிஆர் பெரியார். ஓகேங்களா? ஸோ பெரியார் தான் எப்பயுமே வந்துட்டு ஸோ காஸ்ட், ரிலீஜியன், ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸோ பெரியார் எப்பயுமே வந்துட்டு எதிராக தான் வந்துட்டு பேசுவார். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு மனிதர்களோட அடையாளத்தை வந்து நிர்ணயிக்க கூடாது அப்படின்னு சொல்றது பெரியார் வந்துட்டு ரொம்பவுமே உறுதியா இருப்பாரு. அதே மாதிரி ரிலீஜியன், இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஜியன் அதிகமா இருக்கு, அதனால வந்துட்டு யாரும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றதையும் பெரியார் வந்து ஆணித்தரமா சொன்னார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதும் வந்துட்டு பெரியார் தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஹூ ஹெட் த ஃபர்ஸ்ட் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கம்யூனிட்டி இன் த இண்டிபெண்டன்ட் இந்தியா?
ஸோ பேக்வேர்ட் கம்யூனிட்டி, ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் கமிஷன் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் யாரோட தலைமையில் அமைச்சாங்க அப்படின்றத கேட்டுருக்காங்க. பிபி மண்டல், காக்கா கலேல்கர், சந்தானம், ஸோ நன் ஆஃப் தீஸ். ஸோ பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, பேக்வேர்ட் கம்யூனிட்டி ஸோ அவள் எப்படி ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கமிஷன் வந்து ஒன்று அமைச்சாங்க. ஸோ இண்டிபெண்ட் இந்தியாவில் அமைச்ச ஃபர்ஸ்ட் கமிஷன் எது, ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஸோ காக்கா கலேல்கர் கமிட்டி, ஓகேங்களா? ஸோ காக்கா கலேல்கர் ஸோ கமிஷன் தான் வந்துட்டு. ஸோ இந்த கமிஷன் வந்து எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க, 1953 கான்ஸ்டியூட் பண்ணாங்க. இது வந்து ஒரு 11 மெம்பர் கமிட்டி. ஸோ ஜவஹர்லால் நேரு தான் அந்த கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணார். ஸோ ஈஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் ஜவஹர்லால் நேருவும் வந்துட்டு இந்த கமிஷனில் மெம்பர், அதாவது சேர்மனாக இருந்தது. இந்த கமிஷனோட சேர்மன் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு 11 மெம்பர் கமிட்டி 1953 வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. ஸோ அதை ரிசர்வேஷன், பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, ஓகேங்களா? So who was appointed to submit the status report regarding Riyad Wari system? So நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியில் பார்த்தீங்கன்னா ரியாட் வாரி சிஸ்டம் அப்படின்ற ஒன்று இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் இந்தியாவில் பெங்கால் நிறைய இடத்துல வந்து ரியாட் வாரி சிஸ்டம் வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா, இல்லைங்களா? ஸோ இதில் வந்து இந்த ரியாட் வாரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கறதுக்காக, ஸோ எப்படி செயல்பட்டுருக்கு, ஏன்னா வந்துட்டு இந்த லேண்ட் லார்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வந்தது. ஏன்னா லேண்ட் லார்ட்ஸ் வந்துட்டு புதுசாக நிறைய பேர் உருவாகிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஸோ பெசன்ஸ் இல்லை டவுன் ட்ரோடன் பீப்புள், ஸோ அவங்களோட லேண்டெல்லாம் வந்து அபகரிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறையா குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக, ஸோ அது ஸ்டேட்டஸ், இந்த ரியாட் வாரி சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் வந்து அமைச்சு, அதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுது, பிரான்சிஸ் எல்லிஸ், அலெக்சாண்டர் கார்டோ, அம்பேத்கர், ஒன் ஆஃப் தீஸ். ஸோ யார் வந்துட்டு இந்த ரியாட் வாரி சிஸ்டம் ஸ்டேட்டஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணது, பிரான்சிஸ் எல்லிஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் தான், ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம், லேண்ட் லார்ட் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருந்தனால, ஸோ பிரசன் ஃபார்மர்ஸ்லாம் ரொம்பவும் சிரமப்பட்டு இருந்தனால பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்துட்டு பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தாமஸ் முன்ரோ ஸோ அவருமே வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரான்சிஸ் எல்லிஸ் தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா தாமஸ் முன்ரோவும் ரியாட் வாரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஸோ பிரிட்டிஷ் கிட்ட சப்மிட் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ டு ப்ரொடெக்ட் த ஃபார்மர்ஸ் அண்ட் பேஷன்ஸ் ஃப்ரம் த லேண்ட் லார்ட் ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த்ரூ விச் அமெண்ட்மெண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் த 9th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசியை வந்துட்டு 9th ஷெட்யூல இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே வந்துட்டு நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? ஸோ அந்த 69% ரிசர்வேஷன் வந்துட்டு லீகலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஜெயலலிதா பீரியடில் லீகலைஸ் பண்ணாங்க, அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு லீகலைஸ் பண்ணாங்க, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டா, 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டா, 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டா, 76th அமெண்ட்மெண்ட் ஆக்டா? ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசியை வந்து 9th ஷெட்யூலில் வந்துட்டு கொண்டு போய் வச்சாங்க? ஸோ கரெக்டான ஆன்சர், ஸோ டி, 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994 மூலயமா தான் இந்த தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசியை வந்து லீகலைஸ் பண்ணாங்க, 9th ஷெட்யூலில் கொண்டு வச்சாங்க, லீகலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஏன்னா வந்துட்டு 69% ரிசர்வேஷன் பாலிசி எதிர்த்து நிறைய பேர் வந்துட்டு சூட் ஃபைல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசியை வந்துட்டு 9th ஷெட்யூலில் கொண்டு போய் வச்சாங்க, ஓகேங்களா? ஸோ ஹூ ஃபவுண்டட் த மெட்ராஸ் யுனைடெட் லீக் டு சப்போர்ட் டிராவிடியன் அப்லிஃப்ட்? ஸோ மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்ற ஒன்று வந்து யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் யுனைடெட் லீக் வந்துட்டு யார் ஆரம்பிச்சது, மெட்ராஸ் யுனைடெட் லீக் எதுக்காக அப்படின்னா, ஸோ திராவிடியன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக, திராவிடியன் பீப்புளை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சது அந்த மெட்ராஸ் யூனியன் லீக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து யார் ஆரம்பிச்சாங்க, ஸோ பி டி தியாகராயர், டி எம் நாயர், இவி ராமசாமி, டாக்டர் சி நடேசனார். ஸோ ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், எல்லாத்துக்குமே தெரியும், டாக்டர் சி நடேசனார். ஸோ அவர் எப்போ ஆரம்பித்தார் மெட்ராஸ் யுனைடெட் லீக்ல, 1912 வந்து ஆரம்பிச்சாங்க, ஓகேவா? மெட்ராஸ் யுனைடெட் லீக்ல 1912 ஆரம்பிச்சாங்க. ஸோ லேட்டராக வந்துட்டு இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீகோட நேம் வந்து என்னன்னு மாத்துறாங்க, மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு மாத்துறாங்க, மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க, ஓகேங்களா? மெட்ராஸ் யுனைடெட் லீக்ல மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துனாங்க. ஸோ இதை ஆரம்பித்தவர் டாக்டர் சி நடேஷ்னார் இன் 1912 ஃபார் த டு சப்போர்ட் த அப்லிஃப்ட் ஆஃப் திராவிடியன் பீப்புள், ஓகேங்களா? ஸோ திராவிடியன் அப்லிஃப்ட்காக தான் இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சார் டாக்டர் சி நடேஷ்னா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஆஸ்க் த திராவிடியன் முஸ்லீம்ஸ் டு ஃபாலோ
முஸ்தபா கமல் பாஷா ஆஃப் டர்க்கி அண்ட் அமினுல்லா ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஸோ யார் வந்து திராவிடியன் முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு இந்த முஸ்தபா கமல் பாஷாவையும் அமினுல்லா ஆஃப் ஆப்கானிஸ்தான் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னது யாரு? ஜோதி தாசரா, மறைமலை அடிகளா, ஈவி ராமசாமியா, எம் சி ராஜாவா? கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஈவி ராமசாமி. ஏன்னா பெரியார் தான் வந்துட்டு இந்த நான் பிராமின் ஹிந்துஸோட அப்லிஃப்ட் நிறையவே போராடினார், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் மூலயமா நிறைய வந்து போராடினாரு. ஸோ அவர் வந்துட்டு நான் பிராமின் ஹிந்துஸ்க்கு மட்டும் போராடல, முஸ்லீம்ஸ்க்காக சேர்ந்து தான் போராடினார். ஏன்னா வந்துட்டு ஸோ இஸ்லாமில் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல்ஸை வந்துட்டு ரொம்பவே மதிச்சார். ஸோ லைக் ஈக்வாலிட்டி, பிரதர்ஹுட், இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸ்லாம் ரொம்பவே மதிச்சாரு. அதனால தான் வந்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டிப்ரெஸ்ட் செக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஸோ முஸ்லீம்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிருங்க, ஏன்னா வந்துட்டு முஸ்லீம்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவாலிட்டியும் பிரதர்ஹுட்டும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்களாம் வந்துட்டு ஸோ முஸ்லீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இவங்க வந்துட்டு பேரர் வந்துட்டு முஸ்லீம்ஸை எவ்வளோதான் வந்துட்டு நல்ல விதமாக சொன்னாலும் இந்த முஸ்லீம்ஸோட பர்தா சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவர் எதிர்த்து வந்து குரலும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் திராவிடியன் முஸ்லீம்ஸை வந்து என்ன சொன்னார், முஸ்தபில் கமல் பாஷா ஆஃப் டர்க்கியும் அமினுல்லா ஆஃப் ஆப்கானிஸ்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னவர் பிவி ராமசாமி, பெரியார் தான் வந்துட்டு சொன்னாங்க இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் நடக்கும்போது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் ஹானர்ட் வித் டைட்டில் சச் எஸ் ராவ் சாஹிப், ராவ் பகதூர் அண்ட் திவான் பகதூர். ஸோ இந்த ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இந்த மாதிரியான டைட்டில், இந்த மாதிரியான ஹானர்ஸ் யாருக்கு கொடுத்தாங்க? எம் சி ராஜா, எம் சிங்காரவேலர், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், நனா தேபோ, யாருக்கு கொடுத்தாங்க டைட்டில்ஸ்? ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இந்த மாதிரியான டைட்டில்ஸ் வந்து யாருக்கு கொடுத்தாங்க? எம் சி ராஜா, எம் சிங்காரவேலர், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், நனா தேபோ. யாரு கொடுத்தாங்க? ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். இந்த ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் தான் நம்ம வந்துட்டு ஸோ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பாப்புலரா தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தாரு. இவர் வந்து சோசியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, சிவில் ரைட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நிறையவே வந்து போராடினார். ஸோ இவரோட சோசியல் சர்வீஸை வந்துட்டு பாராட்டும் விதமாக தான் இவருக்கு ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படின்ற டைட்டில கொடுத்தாங்க. ராவ் சாஹிப் அப்படின்ற டைட்டில் வந்து 1926 வந்து கொடுத்தாங்க, ராவ் பகதூர் அப்படின்ற டைட்டில் 1930 கொடுத்தாங்க, திவான் பகதூர் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு திவான் பகதூர் அப்படின்ற டைட்டில் 1936 கொடுத்தாங்க. 1936. இந்த ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எப்போ பாஸ் பண்ணாங்க? 1989. ஸோ பெரியார் வந்துட்டு விமன் வந்துட்டு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கணும், இல்லாட்டி சோசியலாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து பிலீவ் பண்ணாரு. ஸோ அதனால விமனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு வந்துட்டு நிறையவே வந்து போராடினாரு. ஓகேங்களா, ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த 1989 வந்துட்டு ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆக்ட் பாஸ் பண்ணுறது மூலயமா விமன்ஸ் வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொன்னாங்க. அதே மாதிரி நேஷனல் லெவல்லையும் இந்த ஆக்ட் வந்து நேஷனல் லெவல்லையும் லெஜிஸ்லேட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா நேஷனல் லெவல்லையும் இந்த ஆக்ட் வந்து லெஜிஸ்லேட் பண்ணாங்க. வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஆக்ட்டு, விமனோட எம்பவர்மெண்ட்கான ஒரு ஆக்ட் தான் ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்றது 1989 பாஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் வாஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் இசை கான்ஃபரன்ஸ் ஹெல், தமிழ் இசை கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் அஜிடேஷன் வந்து நிறையா இருந்தது, ஆன்டி இந்திய அஜிடேஷன். ஸோ ஹிந்தி வந்து நமக்கு பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விடுதலை போராட்டம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒரு மையப்புள்ளியாக வச்சும் ஸோ நிறையா வந்து விஷயங்கள் வந்து நடந்தது. அப்போ வந்து தமிழ் மியூசிக் வந்து சில பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, லைக் வந்து ஆப்ரஹாம் பண்டிதர். ஸோ அவர் வந்து தமிழ் மியூசிக் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் மியூசிக் அப்படின்ற ஒரு புக்கு கூட எழுந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் மியூசிக் வந்து டெவலப் பண்ணி அது மூலயமா வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றத அவர் வந்து அந்த வழியை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணார். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தினாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ். ஸோ அது வந்து எந்த ஆண்டு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் இசை கான்ஃபரன்ஸ் எந்த ஆண்டு நடந்துச்சு? 1923, 1933, 1943, 1953. தமிழ் இசை கான்ஃபரன்ஸ் எதுக்காக நடந்தது அப்படின்னா தமிழ் மியூசிக்கோட அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது
1943 தான், ஓகேங்களா. ஸோ 1912 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடியே 1912 ஸோ நம்ம ஆப்ரஹாம் பண்டிதர் வந்துட்டு, ஸோ அவரோட முயற்சினால தஞ்சாவூர், தாஞ்சூர் சங்கீத வித்ய மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். வித்ய மகாஜன சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சார், ஓகேங்களா. 1912 தாஞ்சூர் சங்கீத வித்ய மகாஜன சபம் சங்கம் அப்படின்ற ஒன்று வந்துட்டு யார் ஆரம்பித்தது? ஆப்ரஹாம், ஆப்ரஹாம் பண்டிதர், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஆரம்பித்தார், ரைட். ஸோ வந்து என்னன்னா, ஸோ தமிழ் ரினைசன்ஸ் மூமெண்ட் நடக்கும்போது, ஸோ தமிழ் மியூசிக் வழியாக வந்துட்டு, ஸோ மக்கள்கிட்ட வந்து புரட்சி ஒரு அவேர்னஸை கொண்டு போவோம் அப்படின்றது தான் வந்துட்டு ஆப்ரஹாம் பண்டிதருடைய எண்ணம். அதனால தான் அவர் வந்து தமிழ் மியூசிக்கோட ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு புக் எழுதினார், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சங்கம் அமைத்தார். ஸோ இவரோட அந்த முயற்சினால தான் தமிழ் இசை கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து ஃபஸ்ட்டு 1943 ஆண்டு வந்து நடந்தது, ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ இதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மோனி அப்படின்ற அந்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இவ்வளோதான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, ஸோ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். நீங்கள் அனகாடமி பிளாட்ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அனகாடமி பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோட கோட் எஸ்பிகேஎன் அப்படின்னு என்னோட கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. தேங்க்யூ ஆல். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.